ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு மேகி மேகி. இன்னைக்கு நம்ம ஒரு கப் இட்லி மாவு வச்சுட்டு ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கப் இட்லி மாவு வச்சிருக்கேன், ஒரு கப்பு தேங்காய் துருவல் வச்சிருக்கேன், அரை கப் அளவுக்கு வெல்லம் வச்சிருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு தவா அடுப்புல வச்சுட்டு அதுல நம்ம இந்த தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். அதை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நல்லா தேங்காய் வதங்கிருச்சுங்க. இப்ப இதுல நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து ஆர்கானிக் வெள்ளம் தாங்க, சோ அதுல கல்லு தூசி மண் எதுவுமே இருக்காது. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதுல சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பவுடர் சேர்த்துக்கலாம். இது இப்ப இந்த பூரணம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம். இப்ப இது இட்லி மாவுங்க. இது ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இத வந்து இட்லி மாவு மாதிரியும் இல்லாம தோசை மாவு மாதிரியும் இல்லாம ரெண்டுக்கும் இடையில இருக்கிற மாதிரி ஒரு பதத்துக்கு இந்த மாவை நம்ம கரைச்சிடலாங்க. இப்போ இந்த பதத்துக்கு மாவை ரெடி பண்ணிடலாங்க. இப்ப இது மாதிரி குட்டி குட்டியா அந்த பூர்ணத்தை உருட்டி வச்சுக்கலாங்க. குழிப்பணி அரை செட்டி வச்சுட்டு அதுல கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கிறேன். இப்ப நமக்கு இது ஆயில் சூடாயிடுச்சு. இதுல கொஞ்சமா ஊத்திக்கலாம். இந்த உருண்டையை வச்சிருந்தாங்க. எல்லாத்திலையுமே இது உள்ள வச்சிருங்க. வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு சும்மா கொஞ்சம் அடுப்ப கொஞ்சம் சிம்மலே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. இதை மெதுவா திருப்பி விட்டுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் இது எல்லாத்தையும் பெருட்டி இது எல்லாத்தையுமே நம்ம பெருட்டி விட்டுடலாங்க. இது மேல கொஞ்சமா ஆயில் பண்ணிக்கலாம். இப்ப திருப்பி இந்த சைடு சும்மா பண்ணிக்கலாம். நல்லா வெந்துச்சு, நம்ம எடுத்துடலாம். செகண்ட் ஒன்று ஊத்தி காமிக்கிறாங்க. இதே அதே மாதிரி இதை வந்து கொஞ்சம் இந்த இதை வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தி உள்ள விட்டுடுங்க. ஓகே, இப்ப இதுவும் நல்லா ஒரு சைடு வெந்துருச்சுங்க. இதையும் இப்ப திருப்பி விட்டுக்கலாம். இப்ப இது மேலேயும் கொஞ்சமா ஆயில் பண்ணி விட்டுக்கோங்க.
லைட்டா பண்ணா போதும். இப்போ நமக்கு வெந்துச்சுங்க, இதையும் எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இதை நீங்க வந்து ஆயில்ல போட்டு கூட பொரிச்சு எடுக்கலாங்க, அதுவும் நம்ம சுளிய மாதிரி நல்லா இருக்கும். செஞ்சாச்சுங்க, பிளேட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க, ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. ஈவினிங்ல குழந்தைங்களுக்கு தரதுக்காக உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.